உலகத்தில் உள்ளதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை அல்லது மனசை ரொம்பவும் பாதிக்கிற பிரச்சனை எதுன்னு பார்த்தா, நம்முடைய பிள்ளைங்க சரியானபடி பேசலை, அப்படியே பேசினா கூட தத்தி தத்தி திக்கி திக்கி பேசுகிறாங்க, ரொம்பவும் அவங்க ஒரு கூச்ச சுபாவமாக இருக்கிறாங்க, அல்லது அவங்க பேசுகிறது வந்து மற்றவர்கள் விரும்பலை, அல்லது அப்படியே அவங்க பேசினா கூட ஒரு தாழ்வு மனப்பான்மையோட பேசுகிறாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற பெற்றோர்களை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது ஸ்டாமரிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், திக்குவாய் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து பெரிய பிரச்சனை நினைக்கிறத விட ரொம்பவும் மனசை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். இந்த ஸ்டாமரிங்கிற பிரச்சனையை ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, நேரடியாக எங்கள்கிட்ட ஃபோனும் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக நாங்கள் இங்கே பதிவை போடுறோம். இதே மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக அதற்குண்டான பதிலை நாங்கள் தர்றோம். லைனாக ஒன் பை ஒன்னாக நாங்கள் கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள், பல ஆரோக்கியம் சம்பந்தமான பல பதிவுகள் இருக்கிறது. மருந்துகள் மாத்திரமல்ல, நம்ம உண்ணக்கூடிய உணவு, நம்முடைய நடை உடை பாவனை லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்கள், அது எல்லாத்துக்கும் தேவையான ஆலோசனைகள் இருக்குது. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் வரும், லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டாமரிங்னு சொல்கிறாங்க இல்லையா, திக்குவாய் பிரச்சனை, இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் பிரச்சனை, மரபு சார்ந்த மரபியல் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சிம்பிளாக அப்படி சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி போயிடலாம், ஆனால் அது சரியில்லை. ஒருவேளை இது மரபியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இது ஒரு காரணம் தானே ஒழிய இதுவே முழுமையான காரணம் என்று சொல்லிவிட முடியாது. முதல் பாயிண்ட், இந்த திக்குவாய் பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இது ஒரு மரபியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ரெண்டாவதாக, தலையில் ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அல்லது ஸ்ட்ரோக் வந்துருச்சு, சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அல்லது வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நரம்பியல் சார்ந்த பிரச்சனை ஒரு நோய், கொஞ்சம் பெரிய பிரச்சனை சொல்லணும், இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அது இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரலாம், திக்குவாய் பிரச்சனை வரலாம். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவதாக, சில பேர்லாம் ஸ்டேஜில் பேசுவாங்க, நல்லா ஸ்டேஜில் பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு பிரச்சனையை பேசும்பொழுது அவங்க கண் கலங்கிரும், உடனே உதடலாம் துடிக்கும், பேச்சை நிப்பாட்டிடுவாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதிலேருந்து நன்றாக ஒன்றை கவனிப்போம். எப்பொழுது மனிதன் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அவனுடைய மனது கிளர்ந்தெழுகிறதோ அப்பொழுது வாய் பேச முடியவில்லை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நமக்கே தெரியும். சில பேர் என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் என்னால பேச முடியல, அழுகையை கட்டுப்படுத்த முடியல, அதனால நான் பேச முடியல அப்படிவாங்க. அப்ப உணர்ச்சி உணர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது உணர்ச்சி பூர்வமான ஒரு அழுத்தம் மனசில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேசுவது முடியாது, அப்படியே பேசினாலும் திக்கி திக்கி பேசுவார்கள். இது ஒரு மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்டாக, ஏதோ ஒரு நோய்க்காக அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை எடுத்திருந்தால், அதிகமான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டிருந்தால் கூட இந்த திக்குவாய் பிரச்சனை ஏற்படலாம். சில நேரத்தில் 5 வயது வரைக்கும் தான் இது மாதிரி சின்ன சின்ன திக்குவாய் பிரச்சனை இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் வந்து சுனில் அப்படிங்கிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி சுனில், அந்த தம்பியோட நாங்கள் ரொம்ப பழகின ஒரு காரணத்தினால நாங்கள் சொல்கிறோம், ஒரு 5 வயசு அல்லது ஒரு 7 வயசுக்குள்ள நிறைய பேருக்கு இது வந்து தானாகவே நின்று போயிடும், சில பேருக்கு மட்டும்தான் ரொம்ப நாள் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஏன் இதை சொல்கிறேன்னா, 5 வயசோடு நின்றலாம், இன்னொருத்தர் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்குற, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற, எம்சிஏ படித்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற நல்ல வளர்ந்த ஒரு வாலிபன், அவருக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தது, அவரும் எங்கள்கிட்ட வந்தார். அப்போ சின்ன வயசில் மிக குறைந்த வயதில் இது தானாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு ரொம்ப வருஷம் வரைக்கும் நீடித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாலிப வயதில் கூட சில பேருக்கு டக்குன்னு மறைஞ்சிடும், சில பேருக்கு ரொம்ப நாள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு காரணம். அதனால் பொதுவாக வந்து இது வந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போயிடாமல், இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பாயிண்டெல்லாம் சொல்கிறோம். சரிதானுங்களா? அடுத்ததாக, இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது விட்டமின் டி குறைவாக இருந்தால், விட்டமின் டி குறைவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும். வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு கிடக்கிற பிள்ளைங்களை பாருங்களேன், தெருவில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வரல. யார் வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, இதை மறந்துடக்கூடாது. ஒருவேளை
பெண்கள் கர்ப்பமுற்றிருக்கிற காலகட்டத்தில் ஒருவேளை விட்டமின் டி குறைவாக இருக்குது, அல்லது சில பெண்கள் கர்ப்பமுறுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய உடம்புல விட்டமின் டி குறைவாக இருந்தாலும் பிறக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால் சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி, விட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நிறைய லேடிஸ் வந்து சில சமயத்தில், நிறைய லேடிஸ்னால் சில சமயத்தில் சில லேடிஸ் கர்ப்பமுறுவதற்கு முன்பாகவோ அல்லது கர்ப்ப காலத்திலேயோ துவர்ப்பான பொருள், அதாவது கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி பாக்கு அதிகமாக உபயோகித்திருந்தாலும் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். துவர்ப்பான பொருள் நிறைய சாப்பிட்ருந்தா கூட கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சின்ன பிள்ளைங்க வந்து விரல சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. உடனே நம்ம சொல்லுவோம், சப்பு கொட்டி சாப்பிடாத, அது நல்லா இல்லை, டீசன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம அழுத்துவோம். எந்த அளவுக்கு சப்பி சாப்பிட்றாங்களோ, ஒரு மிட்டாயாக இருக்கட்டும், ஒரு மாம்பழமாக இருக்கட்டும், அடுத்தது விரல சாப்பிட்றாங்க, கண்டுக்காதீங்க. அந்த விரல் நல்லா மடங்கணும், நல்லா சப்பி சாப்பிடணும், நல்லா உச்சு கொட்டி நல்லா சப்பு கொட்டி அப்படி சாப்பிடும் பொழுது அந்த நாக்கினுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். அப்போ அந்த பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க, சரளமாக பேசுவாங்க, அப்படியே ஒருவேளை திக்குவாக இருந்தால் கூட மிக சீக்கிரத்தில் சரியாயிரும். ஏன் அஞ்சு வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை சரியாயிருந்தேன்னா இதுதான் பிரச்சனை. சின்ன பிள்ளைங்க எதை குறிச்சும் கவலைப்படாமல் சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க, ரசித்து சாப்பிடுவாங்க, நல்லா நாக்கை நல்லா மடக்கி இது பண்ணுவாங்க, அதனால் சீக்கிரத்தில் அந்த பிரச்சனை போயிடும். அப்போ நல்லா கவனிங்க. அதேமாதிரி ஒருவேளை தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைங்களுக்கும் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு தாயை பார்த்தோம், குழந்தை பிறந்து அஞ்சு மாதம்தான் ஆகுது, ஆனால் பிறந்ததிலிருந்தே அந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலே கிடைக்கல. அப்போ அந்த பிள்ளையினுடைய நாக்கினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க பாட்டில் பால் தான் குடிச்சிட்ருக்கிறாங்க, இருந்தால் கூட கொடுத்துட்ருக்குறாங்க, இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு இயற்கையான அந்த தாய்ப்பால் கிடைக்காததுனாலையும் கூட இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனையினால தான் நம்முடைய பிள்ளை பேசலை அப்படின்னா நீங்கள் உடனே அதை திருத்திக்க பார்த்துக்கிடுங்க. அதுக்காக தான் இந்த கருத்துக்களையெல்லாம் நாங்கள் பதிவு செய்கிறோம். அதுக்கடுத்தது இதுக்கு என்ன தான் தீர்வு, பொதுவாக என்ன செய்யலாம்னா ஸ்பீச் தெரப்பி, ரெகுலராக அந்த நம்முடைய பிள்ளையை வந்து பேச வைக்கணும். இன்றைக்கி ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பையன் வந்து பேசலை, தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன், சின்ன பையன், அவன் வந்து பேசலைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு இது பண்ணிவிட்டு எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. அவனுக்கு வந்து நவாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கும், இலந்த பழம்னு சொல்லுவாங்க, இலந்த பழம், நவாப்பழம், இலந்த பழம், அதை வாங்கி டெய்லி நான் ஒரு 2 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு அந்த பையனுக்கு போய் பார்த்து கொடுத்துட்டு வருவோம். அந்த இலந்த பழத்தை நல்லா சப்பி சப்பி சாப்பிட சொன்னேன். அடுத்ததாக அவர் அந்த பையனுடைய அப்பா கிட்டே சொன்னேன், நீங்கள் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் உடம்பில் நீங்கள் அப்படி தூக்கி கையில் வச்சுக்கிட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நடக்கணும் வீட்டுக்கு முன்னால் தெருவில். அந்த காலத்தில் இப்படி தான் பெற்றோர்கள்லாம் நடப்பாங்க. அப்பாவை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வேலை விட்டு வந்தவுடனே சின்ன பிள்ளைங்களை தூக்கி அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டு அப்படியே நடப்பார் தெருவில். ஏன்னா அப்பாவோட சூடு பிள்ளைக்கு போகும், அந்த சூடு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் பிள்ளைக்கு. எப்படி தாய்ப்பால் அந்த பிள்ளைக்கு முக்கியமோ அதே மாதிரி தகப்பனாருடைய சூடு பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு பிள்ளை அப்படி தூக்கிட்டு போகிறவங்க யாருமே கிடையாது. தகப்பனாரெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வர்றாங்க, ஓவர் டியூட்டின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைக்கு அந்த தகப்பனாருடைய சூடு கிடைக்காததுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பையனுக்கு அந்த இலந்த பழம் கொடுத்தோம், அவங்க அப்பாட்ட அந்த ஆலோசனையை கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஸ்பீச் தெரப்பி, அவனுடைய மூளைக்கு சில காரியங்களை எல்லாம் வேற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்தோம். இன்றைக்கி அந்த பையன் நல்லா பேசுகிறான், நல்லா சிறப்பாக ஹோட்டலில் உட்காந்துட்டு நிர்வாகம் பண்ணுறான் சின்ன வயசுலேயே. உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம், எளிமையான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ரெகுலராக நம்ம பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த பையன் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறான், பதில் பேச மாட்டேங்கிறான், உண்மையே இருக்கிறான் அப்படின்னு நினைக்காங்க. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவன் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருவான். அடுத்ததாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அது கூட உதவி பண்ணலாம். டயட் வந்து மொத்தமாகவே திக்குவாயை வந்து நிப்பாட்டிடணும்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எந்த பொருளை சாப்பிட்டா நம்ம பையன் அதிகமாக திக்கிறான், எந்த பொருளை சாப்பிட்டா அவன் திக்க மாட்டேங்கிறான், இதை பெற்றோர்கள் கவனிக்கணும். சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப திக்குவாங்க, ரொம்ப திக்கி பேசுவாங்க இனிப்பு சாப்பிட்டா. அதாவது காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சரளமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு பொருளை சாப்பிட்டதுக்கப்புறம், காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திக்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள்,
எப்போ திக்கிறான் அப்படின்னா எதாவது சாப்பிட்டா தான் திக்கிறான். அப்போ எதை சாப்பிட்டா அதிகமாக திக்கிறான் அதை ஒரு மாதம் உட்காந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இனிப்பு சாப்பிட்டா அதிகமாக திக்கிறான், உடனே அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்தது வேறு ஏதாவது உரப்பாக சாப்பிட்டா நல்லா பேசுகிறான், அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ அவனுக்குன்னு ஒரு டயட்டை உருவாக்கி நீங்கள் அதையே கொடுத்துட்ருங்க. அப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து நிரந்தரமான ஒரு சுகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக விட்டமின் B6, அதாவது கொட்டை வகைகள் இருக்குங்களா, அதாவது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு. நிலக்கடலை பருப்பை சும்மா சாதாரணமாக நினச்சிக்காங்க, அது அவ்வளவு அருமையான பருப்பு அந்த நிலக்கடலை பருப்பு. அதே மாதிரி மீன் நல்லா கொடுக்கலாம், பனானா வாழைப்பழம், அது மாதிரி சிக்கன், இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா தலையில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் கார்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மோட்டார் செல்கள் தூண்டப்படும், மோட்டார் நெர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், அப்போ பேச்சு சீக்கிரமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வாலிப வயதில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக காஃபி, புகையிலை, போயல் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் வந்து நரம்புகளை ஊக்கப்படுத்தும், நரம்பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நரம்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால திக்குவாய் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எதை தவிர்த்தா நல்லது அப்படிங்கிறத பார்த்து அதை தவிர்த்துறணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க. திரும்ப திரும்ப இதை நீங்கள் கேட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்துக்கிடுங்க. ஹோமியோபதியில் இதுக்கு மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மருந்து இருக்குது. ஹோமியோபதியில் மருந்து இல்லைன்னு கிடையாது, எல்லா வியாதிக்குமே ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சுய சிகிச்சை ஆபத்தானது, ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கிறோம், சுய சிகிச்சை ஆபத்தானது. ப்ராப்பரான பிஹெச்எம்எஸ் டாக்டர் அல்லது ஆர்ஹெச்எம்பி டாக்டரை பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்களேன், ஸ்ட்ராமோனியம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது ஹோமியோபதியில், ஸ்ட்ராமோனியம்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை வந்துடும், அந்த பையனுக்கு வார்த்தை வந்துடும், ஆனால் பேசும்பொழுது அந்த தசை வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது, முகத்து தசையெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காது, முகமெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். அதனாலேயே பேச மாட்டான். என்னடா அது நம்ம பேச ஆரம்பித்தாலே ரொம்ப வாயெல்லாம் கடுக்குது வலிக்குது, அப்போ பேச வேணாம்னு சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்ட்ராமோனியம் கொடுக்கலாம். அடுத்தது லைகோபோடியம்னு ஒரு மருந்து இருக்குது திக்குவாய்க்கு, அது வந்து ரொம்ப அதிகமான டிப்ரெஷன் இருக்குது, மெமரி லாஸ் ஆகியிருக்குது, நைட்டு தூங்க மாட்டேங்கிறான், என்னென்னக்கு அவன் நைட்டு தூங்க மாட்டேங்கிறான் அந்த பிள்ளை, எப்பப்போ வந்து ஞாபக சக்தி போயிருதோ அப்போல்லாம் திக்குறான் அப்படின்னா லைகோபோடியம் கொடுக்கலாம். அதே மாதிரி கடைசி வார்த்தைகளை மறந்துடுவான், ஒரு வார்த்தையை நல்லா பேசிக்கிட்டே இருவான், கடைசி வார்த்தையை மட்டும் விட்டுருவான். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த லைகோபோடியம் மருந்து வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்து காஸ்டிகம், நம்ம ஏற்கனவே சொன்னோம் பக்கவாத மருந்துன்னு சொல்லிட்டு, உலகின் மிக சிறப்பான பக்கவாத மருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்டிகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதை கேளுங்க. அதாவது தொண்டையில் இருக்கக்கூடிய வாதம், நாக்கில் இருக்கக்கூடிய வாதம், வாதங்கிறது உடம்புல மட்டும் வராது, கைகாலம் மட்டும் தான் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, நாக்களையும் வரலாம், நாக்கு வாதம் வரலாம், தொண்டையில் வாதம் வரலாம், ஓக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக பிள்ளைகள் திக்கி திக்கி பேசும், அவங்களுக்கு இந்த காஸ்டிகம் ரொம்ப நல்லது, காஸ்டிகம் சரிதாங்களா. அடுத்ததாக ஸ்டாப்பி சாக்கரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாப்பி சாக்கரின்னா அடுத்தவங்களை அந்நியர்களை பார்த்தால் பயம், அம்மா அப்பாட்ட மற்ற குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்லா சரளமாக பேசுவாங்க பழக்கமானவர்கள்ட்ட, ஆனால் வேற யாராவது வெளியிலேருந்து வந்துட்டாங்கன்னா அந்நியர்களை பார்த்தா பயம் வந்துடும், அப்போ வந்து வாய் திக்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு ஸ்டாப்பி சாக்கரியாக கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஒர்க்லோடு பண்ணிட்டாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்துட்டாரு, அல்லது அந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணிட்டான் அப்படின்னு அதானங்க திக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நக்ஸ்வாமிக்காக கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷாக்கான நியூஸை கேட்டால், அல்லது ஏதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு, அதை அம்மா அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த பையன் வந்து திக்கி திக்கி பேசுகிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அக்கோனைட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில எழுத்தில் மட்டும்தான் பிரச்சனைங்க, மற்றபடி அவனுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது, அந்த எழுத்துக்களை மட்டும்தான் பிரச்சனை வருது அப்படின்னா லேச்சசிஸ் அதை கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வந்துருச்சு, ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு திடீர்னு, அந்த காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் தாங்க இது மாதிரி ஆகுது அப்படின்னா ஜெல்சிமியம் கொடுக்கலாம், ரொம்ப அருமையான மருந்து பார்த்தீங்களா. ஒரே பிரச்சனை திக்குவாய் பிரச்சனை, ஆனால் ஹோமியோபதியில் இத்தனை மருந்து இருக்குது, இதில் நீங்கள் எதுன்னு போய் வாங்குவீங்க, அதுக்காக தான் சொல்கிறோம் சுய சிகிச்சை எடுத்துக்கூடாது. பிஹெச்எம்எஸ் அல்லது ஆர்ஹெச்எம்பி டாக்டரை போய் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ ஹோமியோபதி மருந்து செக்ஷன் இருக்குது, அங்கேயும் டாக்டர் இருக்கிறாங்க, அது அல்லது திருமங்கலத்தில் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எங்கே ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குதோ ரொம்ப ஃப்ரீயாட்டு நல்லபடியாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஹோமியோபதி மருந்துகள்லாம் நல்ல பயன் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் மூணு குழந்தைங்களுடைய ஃபோட்டோவை மாற்றி போட்டிருப்போம். ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா நாக்க துருத்திட்டு தொப்பி மாட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பிரச்சனை, முகத்தில் பிரச்சனை, முகம் வந்து அது பேசுறது நல்லா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் முகம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. அடுத்தது ஒரு ஃபோட்டோ, ஒரு பையன் நல்லா வந்து நாக்கு வெளியில் வரைக்கும் வருது, இவனுக்கு உண்மையிலேயே முகம் அந்த தசை நான் எல்லாமே நல்லா வேலை செய்யுது ஆனால் நாக்கில் பிரச்சனை, அதாவது அந்த பேசுறதுல திக்கி வருது. மூணாவதாக ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது, ஒரு பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே விகாரமாக இருக்குது, அது வந்து முக்கியமாக வந்து இந்த பிரச்சனை, அதாவது உடம்புல வந்து விட்டமின் ரொம்ப குறைவாக இருக்குது, தேவையான அளவுக்கு சத்து இல்லை, போஷாக்கு இல்லை,
ஒரு பயம், அந்நியரை பார்த்தால் பயம், இப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால அந்த திக்குவாய் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்களை நம்ம கண்டுபிடிச்சி எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்து அதை நம்ம தீர்த்துட்டோம்னா அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா தாழ்வு மனப்பான்மை இது மாதிரிப்பட்ட பல பிரச்சனை அவங்க சிக்கி தேவைப்பாங்க. இன்னொன்று, அப்படியே பெரியவங்களாயும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குதுங்க, என்னென்னமோ வழி பண்ணிட்டோம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அதற்கு நிறைய ஸ்பீச் தெரபி இருக்குது. இதுக்குன்னே ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறாங்க, அங்கே போய் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுங்க. அடுத்ததாக தாழ்வு மனப்பான்ங்கிறதே வரக்கூடாது. மேக்ஸிமம் செய்கையில் எந்த வார்த்தை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ அந்த நேரத்தில் டக்குன்னு நிப்பாட்டி உடனே செய்கையில் பேசுகிற மாதிரி இது பண்ணிக்கணும். அப்போ இவர் வந்து இந்த வார்த்தைகள் வரும்போதெல்லாம் அவர் அப்படி தான்ப்பா அல்லது ஒரு ஸ்மைல் மட்டும்தான் பண்ணுவார் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே வந்துடும் பழக்கமானவங்களுக்கு. பழக்கமாகாதவங்கள்ட்ட அப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு டெக்னிக்கை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செய்யலாம். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, அதனால் மனம் தளர்ந்து வேண்டாம். இன்றைக்கி இந்த ஸ்டாமரிங் திக்குவாய் பிரச்சனையை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதிய டாப்பிக்கை பார்ப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி.